எப்பயுமே மார்னிங் வந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா க்ரீன் டீ குடிப்பேன். நம்ம டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிட்டு க்ரீன் டீ குடிக்கிறது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா மில்க் தான் நான் எப்பயுமே காலையில் கொடுப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ப்ரௌன் சுகர் கொடுப்பேன், இன்னொரு நாள் வந்து குல்கந்த் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து குல்கந்த் தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒரு 1.5 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். நம்ம வெறும் ஃபுட்டு வச்சே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை ஃபிட் ஆகணுன்றது வந்து சிலருக்கு வேணால் வந்து சூட்டபிளாக இருக்கும், பட் எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்காது. ஸோ அதனால் கரெக்டான ஃபுட்டும் கரெக்டான பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். டெய்லி வந்து வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள், ஜூம்பா பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க. இதில் எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஜிம்முக்கு போவேன் அண்ட் ஜூம்பா பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ஓட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் வந்து அந்த மில்கி வெர்ஷன் அதில் எனக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக வந்து நான் மசாலா ஓட்ஸ் தான் எப்பயுமே சாப்பிடுவேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு எப்பயுமே ரைஸ் தான் பிடிக்கும், பட் எனக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு பிடிச்சது வந்து நான் எடுத்துப்பேன், 4 chapati ப்ளஸ் அவருக்கு ரைஸ் பண்ணதுனால நான் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன். ஸோ அதோட முருங்கைக்காய் சாம்பார் வந்து எனக்கு சைட் டிஷ்ஷு. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இது. அண்ட் ஒரு 5 o'clock போல் பார்த்திங்கன்னா நான் டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துக்கிறேன், கோவா எடுத்துக்கிட்டேன். தென் டின்னர் பார்த்திங்கன்னா சன்னாவும் ஆனியனும் எடுத்திருக்கேன். எனக்கு இதுவே போது, ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் சாப்பிட்டது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிருந்தா ஸ்டேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.